ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாம் கேன்சரோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேன்சரை பொதுவாக ரெண்டாக பிரிப்பாங்க, பொசிஷனை வச்சும் அது இருக்கிற டிஷ்யூவை வச்சும். ஃபஸ்ட்டு கேன்சரோட பொசிஷனை வச்சு அது இருக்கிற நிலையை வச்சு ரெண்டாக பிரிக்கிறோம், மேலிக்னன்ட் டியூமர் நான் மேலிக்னன்ட் டியூமர்ன்ட்டு. ஃபஸ்ட்டு மேலிக்னன்ட் டியூமர், இது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது இருக்கிற இடத்துல இருந்து சுற்றி உள்ள இடத்துக்கு பரவிக்கிட்டே இருக்கும், அதுதான் மேலிக்னன்ட் டியூமர். நெக்ஸ்ட்டு நான் மேலிக்னன்ட் டியூமர், இதை நம்ம பென்னிங் டியூமர்னு சொல்லுவோம். இது ஒரே இடத்துல தான் இருக்கும், இது மெதுவாக தான் வளரும், இதை நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு எந்த டிஷ்யூவில் கேன்சர் உருவாகுதுன்னு வச்சு அதை நம்ம நிறைய கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு காசினோமா, இது ஸ்கின் அண்ட் பாடிக்குள்ளே உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸோட அவுட்டர் லேயரில் வரும். இது எபிதீலியல் செல்ஸில் வரும். எப்படின்னா மேலே தீலியலுங்கிறது ஸ்கின்னை குறிக்கிறது. ஏதாவது ஆர்கனோட அவுட்டர் கவரிங்கில் வர்றது தான் காசினோமா. நெக்ஸ்ட்டு சர்க்கோமா, இது கனெக்டிவ் டிஷ்யூவில் வர்ற டியூமர்ஸ். இது மேலிக்னெண்ட்டாக இருக்கும். மேலிக்னெண்ட்னா பரவக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ்டியோமானா, போன்ஸில் வர டியூமர்ஸ். ஃபிப்ரோமானா, ஃபைப்ரஸ் டிஷ்யூவில் வர டியூமர்ஸ். நெக்ஸ்ட்டு கில்லோமான்கிறது பிரெயின் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட கனெக்டிவ் டிஷ்யூவில் வர்ற டியூமர் பேர் தான் கில்லோமா. மெலனோமான்கிறது வேகமாக வளரக்கூடிய பிக்மெண்டட் டியூமர்ஸ். பிக்மெண்டட்னா கலராக இருக்கிற கட்டிகள். மெலனோமான்கிறது நம்ம பாடியில் இருக்கிற பிக்மெண்டட் மோல்ஸில் இருந்து உருவாகுது. இப்போ அந்த மோல்ஸ் வந்து இரிட்டேட் ஆச்சுன்னா அது மேலிக்னெண்ட்டாக மாறும், நல்லா பரவக்கூடியதாக மாறும். அப்படி உருவாகிற கேன்சர்ஸ் வந்து ரேப்பிடாக மெட்டாஸ்டாட்டிசைஸ் ஆகும். ரேப்பிட்னா டக்குன்னு வேகமாக. மெட்டாஸ்டாட்டிசைஸ்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ பிக்மெண்டட் மோல்ஸ் வந்து இரிட்டேட் ஆகி அது வேகமாக பரவுறது தான் நம்ம கேன்சர் மெலனோமான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லிம்ஃபோமா, கேன்சர் வந்து லிம்ப் நோட்ஸ்லையும் லிம்பத்திக் சிஸ்டத்தில் வர்ற வேறு டிஷ்யூஸ்லையும் வந்துச்சுன்னா அதை நம்ம லிம்ஃபோமாஸ்ன்னு சொல்லுவோம். லுக்கமியான்ங்கிறது பிளட் அண்ட் போன் மேரோவில் வர்ற கேன்சர். மல்டிபிள் மில்லியோமான்ங்கிறது பிளாஸ்மா செல்ஸில் வர்ற கேன்சர். அதர் ரேர் கேன்சர் அட்ரினல் கேன்சர், தைராய்டு கேன்சர், ஸ்மால் இன்டெஸ்டைன் கேன்சர், தைமஸ் கேன்சர். நெக்ஸ்ட்டு டெரட்டோமா, இது நம்ம மொருளா ஸ்டேஜில் இருக்கும்போதே உருவாயிரும், அதுக்கப்புறம் அதுவும் வளர ஆரம்பிக்கும். டெரட்டோமான்ங்கிறது சப்ரஸ்டு ஃபியூட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டெரட்டோமான்ங்கிறது எப்படி உருவாகுதுன்னா ஜெம் செல், ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகலைன்னா இந்த டெரட்டோமா கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா பாத்தினோஜெனிசிஸால் இந்த டெரட்டோமா கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. பாத்தினோஜெனிசிஸ்னால் டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் உருவாச்சுன்னா அதை நம்ம பாத்தினோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டெரட்டோமாவை ரெண்டாக பிரிக்கிறோம், பெக்னிங் அண்ட் மேலிக்னன்ட்டு. இந்த பெக்னிங்கிறது நான் கேன்சரஸ் டியூமர்ஸ், இது வந்து பரவாது. மேலிக்னன்ட் டியூமருங்கிறது வந்து பரவும். இது ஓவரிஸ், டெஸ்டிகல்ஸ், அப்டமன், பிரெயின், ஸ்பைன் அதெல்லாம் வரும். இந்த டெரட்டோமாவை ஒரு மிஸ்டு பேக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எல்லா பார்ட்ஸ்லேயும் வரும், ஹேர், டீத் அண்ட் அதர் ஆர்கன்ஸ்லாம் வரும். இந்த டெரட்டோமான்ங்கிறது வெரி ரேர் கேன்சர். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.